ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபாஃப்னீர், இந்த மிரேஜ் ஃபாஃப்னீர் வந்து ஃபிளேம் பிராண்ட். இது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது, ஏன்னா இங்க ரப்பருக்கு பதிலா பிளாஸ்டிக் தான் போட்டு வச்சிருக்காங்க. அதனால ஸ்பின் ஸ்டீல்ங்கிறதே இந்த பேப்ளேடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது லெஃப்ட்ல சுத்தி விட்டா ரைட் பேப்ளேட் இருந்து லைட்டா ஸ்பின் ஸ்டீல் ஆகும், பட் ஒரிஜினலா இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது அப்படிங்கறத உண்மை. சோ இந்த பேப்ளேட நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணி ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேடா மாத்த போறோம். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டைலாக் சிட்டி வீடியோக்குள்ள போயிடலாமா? இதுக்காக நம்ம ஒரு க்ளூ கன் எடுத்துருக்கோம் அந்த க்ளூ கன் பின்னாடி க்ளூ ஸ்டிக் ஆட் பண்ணி அப்படியே வச்சுட்டு சுவிட்சை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்த க்ளூ கன் ஹீட் ஆயிரும் அதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் சோ அப்ளை பண்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா சோ இது ஓபன் பண்ணி எட
ஓவர் அப்ளை பண்ணா ஸ்பின் சீல் பண்ணாம ஸ்பின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் ரைட் பேப்ளிட்ஸ் கிட்ட இனி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹீட் ஆகட்டும். சூட் ஆகுதுங்க. ஐ கேன் ஃபீல் தி ஹீட். ஸோ கைஸ் ஹீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ் ஹீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்னஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு ஷார்ப்பான கார்னஸ் இந்த கார்னஸ்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் குளூகன் அப்ளை பண்றோம். ஏன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் பிரச்சனையில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு கார்னஸ்ல மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஓகே கைஸ், எல்லா டைரக்ஷன்லையும் அப்ளை பண்ணிட்டோம். இனி குளூகன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இனி இது காயணும், காய விட்டுடலாம். ஸோ கைஸ் நம்ம குளூகனை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார்னரில் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ உண்மையிலே செம்மையாக இருங்க. அண்ட் ரப்பரியாகவும் இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, நம்ம இதுக்கு முன்னாடி கேஸ்ட் ஃபேஃப் இருக்க ஒரு குளூகன் ஒட்டியிருப்போம், அதை விட இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மூணு கார்னர்ஸில் மட்டும் ஒட்டியிருக்கனால அடி கடச்சுனா ஸ்பின் ஸ்டீல் நடக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த பேபிள் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுங்க. ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டால் மட்டுமே போதும், இந்த பேபிள் பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. பேபிளோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. ஸோ கேஜ தூக்கி போட்டாச்சு. ஹேண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. ஓ, அடிச்சடி பறக்க விட்டானே. ஃபெயிலியர். ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணுவோம். ஹேண்ட் ஸ்பின். அடி ஒன்று இடி மாதிரி விழுதுங்க. ஸ்பின் ஸ்பின் நடக்குது கைஸ். போடு ஸ்பின் சீல்ரா தர மாதிரி. பட்டு ஃபேஃப்னீரால் வின் பண்ண முடியல. ரீபேட்டில் போடுவோம். ஆனால் ஸ்பின் சீல் நடந்துச்சு, பட் அந்த அளவுக்கு எஃபெக்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஹேண்ட் ஸ்பின். ஓகேங்களா, ஸ்பின் சீல் நடக்குது. எஸ் செம்ம ஸ்பீடு எடுத்துட்டான். ஆனால் ஃபைனலாக வின் பண்ண தான் மாட்டேங்கிறான். இந்த விட்ட வின் பண்ணுவானா? இல்லை கைஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்பின் ஸ்டீலே அவனுக்கு ஆப்பில் முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடிக்கும் போது ஸ்பின் ஸ்டீல் நல்லா பண்ணுறான், பட் மறுபடியும் அடிக்கும்போது அவனோட ஸ்பின் குறைஞ்சிருது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் மோர் ஃபைனலாக ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்களா, லோ ஸ்பின்ல இருந்து ஹை ஸ்பின்னுக்கு போகிறான். ஸ்பின் ஸ்டீல் நடக்குது. இந்த இடத்துல அவனுக்கு ஸ்பின் குறைய ஆரம்பிச்சிருதுங்க.
பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் ஸ்பின் குறையுது. ஏன்னா ஆப்போசிட்ல இந்த பெய்லர் அடிக்கும் போது ஸ்பின் ஸ்டீல் அதே போர்ஸுக்கு எடுக்கிறான், பட் கிளைட் ராக்டரோட ஸ்பின் குறையும் போது இவனோட ஸ்பின் அதோட டபுளா குறைஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனாலதான் இவனால ஈக்குவலா டஃப் கொடுக்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரெண்டுமே டிஃபரெண்ட். இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாக் ட்ரை பெய்லர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அல்டிமேட் வால்ட்ரிக்கு வச்சு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட் ஸ்பின் இப்ப வந்து இதை அவுத்துட்டு இன்னொரு மோட்ல போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பெய்ப்ளேட மாட்டி இந்த மோட்ல போடலாம். அடிக்கலையே சுத்தம் அடிச்சாதான் ஸ்பின் சீலே பண்ண முடியும். ஓ கமான் 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 தரையில் இருந்து தட்டினோடனே அதோட ஸ்பீடு பயங்கரமா நின்றுதுங்க. ஸ்பீட் அப்படியே ஸ்டாப் ஆயிருது. ஆனா ரப்பர் இருக்கனால சம கிரிப்பா இருக்கும். ஸ்பின் சீல் பண்றான். கமான் 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 அப்படியே இடிச்சோடனே இதோட ஸ்பீடு குறைஞ்சிருது. எப்படின்னா இந்த ரப்பர் போனோடனே வால்ல இடிச்சோடனே அப்படியே இதோட ஸ்பீட ஸ்டாப் பண்ணிருது. லைக் நம்ம பைக்கோட டயர் சைக்கிள் டயர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஒரிஜினல் இந்த மாதிரி க்ளூகனை போட்டோம்னா அந்த அளவுக்கு ஸ்பின் ஸ்டீல் பவர் இல்லை அப்படிங்கறத உண்மை. ஸோ இப்ப ஃபைனல் ஒரு தடவை லான்ச்சர்ல விட்டு பார்த்து அதுலேயே மொக்கையா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பின் ஸ்டீல வந்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மொக்கையா தான் இருக்குது. ஆனா கேஸ்ட் ஃபேப்னிக் கூட செமையா இருந்துச்சுங்க. நம்ம பண்ண முதல் ஒரு பண்ணோம் பாத்தீங்களா, இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், கேஸ்ட் ஃபேப்னிக் பண்ணியிருந்தோம், அதுக்கு செமையா இருந்துச்சு. மேபி அதோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்டா இருக்கனால கூட இருக்கலாம். எனிவேஸ் நம்ம லான்ச் பண்ணி பார்த்துட்டு முடிவா எடுத்துருவோம். 3, 2, 1 தியடி சொல்லி அடி லான்ச்சர் பவர் ரா கமான் வால்ட்ரி ஆக்சன். இந்த பாத்தீங்களா இடிக்க இடிக்க அதாவது கேஜ்ல இடிக்க இடிக்க அதோட ஸ்பீடு குறையுது. தர தட்டிச்சுன்னா ஸ்பீடு அப்படியே குறைஞ்சிரும். ஸோ டைல முடிச்சிருக்காங்க. இந்த வட்டம் ராக் டவர் கூட போடலாம். 3, 2, 1 எத்தி அடி சொல்லி அடி அடி மெல்ட்டு அப்படியே லான்ச் பண்ணுவோம். அப்படியே லான்ச் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பின் சீல் பண்ணுறான், செம்மையாக ஸ்பின் சீல் பண்ணுறான். ஆனால் லான்ச்சரில் விடும் போது செம்ம பவராக இருக்குது. போடு இப்ப ஸ்பீடு மிரேஜுக்கு தான் பயங்கரமா குறைஞ்சிருச்சுங்க. இதுலேன்றா ஆக்சுவலா இவனை வந்து ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விடுறத விட லான்ச்சர்ல விட்டாதான் செம பவரா இருக்குதான். ஸோ இந்த க்ளூகன்ல அப்ளை பண்ணா பவர் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. லைட்டா ஸ்பின் ஸ்டீல் பண்றான், பட் இந்த ரப்பரே இவனுக்கு ஆப் வச்சிருது கிளைமேக்ஸ்ல. சப்போஸ் இந்த வால்ல போய் இழுச்சுன்னா இதோட ஸ்பீடு அப்படியே ஸ்டாப் ஆயிருது, அந்த ஒரு பிரச்சனை தான். மித்தபடி இந்த பெய்ப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது அப்படிங்கிறது 100% உண்மை. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த பில்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த பெய்ப்ளேட் உண்மையிலேயே ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இல்லாட்டி ப்ரா என்ன அப்புறம் நல்ல பெய்ப்ளேட் எப்படி கட்டி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது, கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நாளைக்கு நம்ம புது பெய்ப்ளேட் வீடியோல பார்க்கலாம். See you on next video. This is crafted by டபாமண்டா. டாடா கைஸ்.